எல்டிடி பிரபாகரன் ரத்த வெறி பிடிச்சவர். அவர் என்ன செய்தாரு? ஜெயகர்த்தனை கொண்டாரு, பிரேமதாசாவ கொண்டாரு. எந்த ஒரு தமிழனாச்சும் பாகிஸ்தான் அதிபரை கொண்டுட்டு, சீனா அதிபரை கொண்டுட்டு, இல்ல இலங்கை அதிபரை கொண்டுட்டு 30 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்து பேட்டி கொடுக்க முடியுமா? இந்தியாவில சுதந்திர இந்தியாவில உனக்கு சட்டம் வந்துட்டு அவ்வளவு சுதந்திரமா இருக்குது. நளினி, உனக்கு நான் சொல்றேன், நளினி நீ ஒரு துரோகி, நம்ம நாட்டுக்கு ஒரு துரோகி. நீ வந்துட்டு ஒரு நாட்டு பிரதமரை படுகொலை செய்த நீ ஒரு கொலைகாரி. நீ அந்த அம்மாவுக்கு அம்மா நான் கொலகாரிமா, என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேடு. நீ வந்துட்டு பேசுறியா, இன்ன சென்டன் பேசுறியா, இன்ன திருந்த மாட்டியா? நீ இன்னைக்கு பிரபாகரனுக்கு நேர்ந்த கதிதான் அழைத்து தீவிரவாத இழுக்கும், ஸ்டாப் டெரரிசம். இன்னைக்கு என் தலைவர் ராஜீவ் காந்தி எங்க செத்தாரு? ஒரு தீவிரவாதிகளை ஒடுப்பதற்காக இன்னைக்கு அவங்களோட ட்ரீட்டி உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு, சண்டை போடாதீங்கன்ட்டு. அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக ஐபிகேஎஃப் அனுப்புனாரு. அந்த ஐபிகேஎஃப் அனுப்புனதுனால நாளைக்கு ஐபிகேஎஃப் வந்தா எல்டிடியை ஒடுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்? எதிர்கால பிரதமரை வருங்கால பிரதமரை அவர் வந்தா நம்மளை அழிச்சிருவாருன்னு சொல்லிட்டு எல்டிடி பிரபாகரன் ரத்த வெறி பிடிச்சவர். அவர் என்ன செய்தாரு? ஜெயகர்த்தனை கொண்டாரு, பிரேமதாசாவை கொண்டாரு, குமாரதுங்கா மேல குண்டு போட்டாரு, அவங்க கண்ணு போச்சு. அத்தனை அமிர்தலிங்கம் போன்ற தமிழ் தலைவர்கள் அடிச்சாரு. இங்க வந்து கோடம்பாக்கத்துல பத்மநாபாவை கொண்டாரு. அத்தனை எல்டிடி அமைப்பு போன்ற ஈழ விடுதலைக்காக இருக்கக்கூடிய டெலோ, இன்னைக்கு எத்தனை அமைப்புகளை இருந்துச்சு, இபிஆர்எல்எஃப், அத்தனை தரவுகளை அடிச்சு கொண்டாரு. அந்த கொலவெறி பத்தாதுன்னு சொல்லிட்டு என் நாட்டு பிரதமர், நம்ம நாட்டு பிரதமர், இந்த தமிழர்கள் பாவம் இன்னசென்ட், இவர்களோட பேரை வச்சு இந்த நளினி, இந்த இன்னசென்ட் பீப்புளை நம்பி வந்த அந்த தலைவரை படுகொலை செய்தாங்க. இந்த தமிழ் மண்ணுக்கு இழுக்கு இல்லையா? இந்த தமிழ் மக்களுக்கு இழுக்கு இல்லையா? எந்த ஒரு தமிழனாச்சும் பாகிஸ்தான் அதிபரை கொண்டுட்டு, சீனா அதிபரை கொண்டுட்டு, இல்ல இலங்கை அதிபரை கொண்டுட்டு 30 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்து பேட்டி கொடுக்க முடியுமா? இந்தியாவில சுதந்திர இந்தியாவில உனக்கு சட்டம் வந்துட்டு அவ்வளவு சுதந்திரமா இருக்குது. வேற எந்த நாட்டுக்கார எந்த நாட்டு அதிபராச்சும் போய் நம்ம நாட்டுக்காரங்க அடிச்சு கொண்டுட்டு வெளியில வர முடியுமா? நம்ம சட்டம் அவ்வளவு லீனியன்டா இருக்குது, குற்றவாளிகளுக்கு அவ்வளவு சாதகமா இருக்குது. நளினி, உனக்கு நான் சொல்றேன், நளினி நீ ஒரு துரோகி, நம்ம நாட்டுக்கு ஒரு துரோகி. நீ வந்துட்டு ஒரு நாட்டு பிரதமரை படுகொலை செய்த நீ ஒரு கொலைகாரி. நீ என்ன, நீ ஒரு கொலைகாரி, நீ போய் பேசிட்டு தெரியாத. இன்னைக்காச்சும் திருந்தே, நான் தான் கொன்னேன் என்னோட அண்ணை சோனியா, நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இந்த அம்மா என்ன சொல்லணும்? அம்மா நீங்க மன்னிச்சிட்டீங்க, அதனால தாம்மா நான் விடுதலையானேன். உங்களோட ஒரு வார்த்தையில் தாம்மா எனக்கு விடுதலை வந்துச்சு. எல்லா ஜட்ஜஸ்கிட்ட காதலையும் நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொன்ன வார்த்தையினால தாம்மா என்ன விடுதலை செய்தாங்கன்னு. அந்த அம்மாவுக்கு அம்மா நான் கொலகாரிமா, என்ன மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு உச்ச நீதிமன்றத்திலுமே உனக்கு 26 வருஷம், உனக்கு 26 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து 32 வருஷம் நீ ஜெயில இருந்த நீ, நீ வந்துட்டு பேசுறியா, இன்ன சென்டன் பேசுறியா, இன்ன திருந்த மாட்டியா? நீ நீ திருந்து இனிமே வாழவே மாட்டியா? நீ தீவிரவாதத்தினால என்னத்தை சாதிச்சுங்க? இன்னைக்கு இலங்கை எழுந்துதான் மிச்சம். கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான். நீ கத்தி எடுத்தீங்கன்னா உனக்கு சாவு நிச்சயம். இன்னைக்கு பிரபாகரனுக்கு நேர்ந்த கதிதான் அழைத்து தீவிரவாத இழுக்கும், ஸ்டாப் டெரரிசம், ஸ்டாப் டெரரிசம், தீவிரவாதத்தை ஒழிப்போம். இன்னைக்கு இத்தனை மக்களை கூட்டம் கூட்டமாக இன்னசென்ட் பீப்புளை கொல்வதை நிறுத்துவோம். தீவிரவாதிகளை நிறுத்துங்க, அகிம்சையில போராடுங்க. உங்களோட கோரிக்கை நல்லதாக இருந்தா அகிம்சையில போராடுங்க, நீங்க வெற்றி பெறலாம். ஆனா இலங்கை இலங்கை நாடே அழிஞ்சு போச்சு தீவிரவாதத்தால. அவரோட கொள்கை தப்புன்னு சொல்ல மாட்டேன். தமிழ் ஈழ விடுதலைக்காக அவர் போராடுறாரு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அகிம்சையில போராடினா வெற்றி பெற்றுக்கலாம். இன்னைக்கு இலங்கையே இல்ல, இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சிதஞ்சு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க வந்துட்டு அகதிகள் முகாம்ல இருக்கிறாங்க. இந்த தீவிரவாதத்தினால வந்த மக்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன? எத்தனை பேர் இங்க உயிர் விட்டு இருக்கிறாங்க, எத்தனை தலைவர்கள் செத்து போயிருக்கிறாங்க. இது தேவையில்லை, இந்த தீவிரவாதம் தேவையில்லை. இன்னைக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த குண்டு வெடிப்புல ஒரு 30 பேர் தீபாவளி அன்னைக்கு செத்து போயிருந்தாங்க மக்கள் சொன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்ப இன்னசென்ட் பீப்புளை ஏன் நீங்க தீவிரவாதிகள் குறிவைக்கிறீங்க? தப்பு இல்லையா? தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி, நன்றி. லிஸ்ட்ல இல்லாதவங்கள முதல் முறையா அவங்க போய் நிக்கிறாங்க, நீங்க தான் வந்து இங்க எல்லாம் நிக்க கூடாதுன்னு அனுப்பிச்சு விட்டீங்க. பிறகு உங்களுக்கு ₹500 லஞ்சம் வந்து கொடுக்கப்பட்டதாகவும், அந்த ₹500 லஞ்சத்தை வாங்கிட்டு தான் தழுவ அந்த பட்டியலிலே இல்லாத ராஜீவ்காந்திக்கு சால்வையோ மாலையோ போடுவதற்கு அந்த பட்டியலிலே இல்லாத தடுவை நீங்க நிக்க வச்சுங்க அப்படின்னு உங்க மேல வந்து குற்றச்சாட்டு. ₹500 நான் லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா நான் யூனிஃபார்மோட எரிஞ்சு போனேன். என் யூனிஃபார்மை காட்டுந்து டாக்டர் தான். அந்த டாக்டர்ஸு அந்த ₹500 எடுத்து இந்த அம்மா பாக்கெட்ல இருந்திருக்குன்னு சொல்லணும். அங்கே என்னுடைய மோதிரமெல்லாம் வெடிச்சு விழுந்துச்சு, என்னோட நகைகள் எல்லாம் கழட்டி ராஜேந்திரன் என்னை காப்பாத்தினவர் என்னோட கணவர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ நான் பிரேஸ்லெட் போட்டிருந்தேன், மோதிரம் போட்டிருந்தேன், எல்லாமே போட்டிருந்தேன். என்னோடய செயின் எல்லாத்தையும் கழட்டி என்னோடய கணவர்கிட்ட ராஜேந்திரன் தான் கொடுத்தாரு. அது சிபிஐ எவிடன்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ₹500 வாங்கிக்கிட்டு தனுவை கொண்டாந்து என் கையெல்லாம் எடுத்துருமா,
என் கையெல்லாம் அழகா நான் அந்த 500 ரூபாய்க்கு நான் கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா, 38 வருஷம் லஞ்சம் வாங்காம நான் வேலை செய்த ஒரே ஒரு போலீஸ் அதிகாரி மார்க்கட்டி சொல்லுவேன் இந்த தமிழ்நாடு போலீஸ்ல. என் அதிகாரிகிட்ட கேளுங்க, அதுக்கு பிறகு 37.5 வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கேன், ஒரு டீ கூட நான் குடிச்சதே கிடையாது. நான் ஏன் தனுகிட்ட போய் 500 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு ஏன் பிரதமரை கொல்ல சொல்லிவிட்டு என் கையே நான் உயிர் என்னை எரிச்சிடு அந்த 500 ரூபா எனக்கு போதும் நிப்பனா, அந்த 500 ரூபா நான் வீட்டுக்கு எடுத்து போயிருக்க மாட்டேன். நான் இதுவரையும் ஒரு குற்றமும் இல்ல. அப்பாவிட்ட முறையில 37.5 வருஷம் சர்வீஸ் பண்றேன். ராஜீவ்காந்தி வழக்குல நான் ஐ விட்னஸ், எனக்கு 95 அவார்டு கொடுத்தாங்க. இந்த குற்றவாளிகளை நான் சாட்சி சொன்னதற்காக எனக்கு 95 அவார்டு. அந்த அவார்டு என்ன தெரியுமா? 15 லட்சம் யாருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சிவராசனுக்கு, துபாக், சுபாக்கு, நளினிக்கு ஒவ்வொரு தலைக்கும் 5-5 லட்சம் அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர் கொட்டினாங்க. இவங்களை பத்தி தகவல் கொடுத்தவங்களுக்கு உங்களுக்கு 5-5 லட்சம் சன்மானம் கொடுக்கப்படும் சொன்னாங்க. கோனனகுண்டை வில்லேஜில் உள்ளவங்க தகவல் கொடுத்தாங்க. எந்த போலீஸும் தகவல் கொடுக்கல. 300 போலீஸ் வந்துட்டு அங்க இருந்தாங்க. ஒருத்தரும் சாட்சி சொல்லல. நான் தான் சாட்சி சொல்லியிருக்கிறேன் இந்த வழக்குல. அது சிபிஐக்கு தெரியும். எனக்கு 95 சிபிஐ அவார்டு கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணையில தெரியும். அவங்க சொன்னது சந்திராங்கிற உமன் போலீஸு 100 ரூபாய் கொடுத்துட்டு நாங்க உள்ள போனோம்னு சொன்னாங்க. அனுசியா சொல்லல. சந்திரா ஏன்னா செத்து போயிட்டா, அவ பாக்கெட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போது எடுத்துருக்கலாம்ல. இல்லையே, காசு இல்லையா அவட்ட. சந்திராவுக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. துரைசாமிட்ட அப்ப வெரிஃபை பண்ணிட்டு பேசுங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. சந்திரா உமன் போலீஸ்க்கு பணம் கொடுத்துட்டு உள்ள வந்தோம்னு சொல்றாங்க. அனுசியா உயிரோட இருக்கிறா. எவிடன்ஸ்க்கு யாராச்சும் எடுத்துக்கோ. என் சட்டை பாக்கெட்ல நான் 3 மாசம் ஆச்சு. என் சட்டையெல்லாம் உருவிட்டு என்னை ஆஸ்பத்திரியில போட்டாங்க வெள்ள துணியோட கொண்டாந்து. அப்ப 500 ரூபா வாங்கிட்டு நான் பாம் வச்சிருங்க என்னை எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்க நிக்கிறேன். நான் ஓடி போயிடுவேன். 500 ரூபா வாங்கிட்டு எட்டால ஓடி போயிருப்பேன். என்னை எரிச்சு என் கையெல்லாம் எடுங்கன்னு நிப்பனா. இந்த கை தானே அடிபட்டுருக்கு. இந்த கையிலே பேனா பிடிச்சி எழுதி சல்யூட் பண்ணி இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன் பென்ஷன் வாங்கி. அப்ப இந்த கையெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபா வாங்கிட்டு அதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சா. இன்னைக்கு 55,000 பென்ஷன் வாங்குறேன். 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினேன். நான் அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு என் வீட்டுல நான் உடனே அன்னைக்கு எனக்கு நான் பொங்கணுமா, சாதம் பொங்குறதுக்காக வாங்கிட்டு போறேன் அவங்கள்ட்ட. பாதிக்கப்பட்ட பெண்மணி கண்ணால் கண்ட சம்பவ இடத்து குற்றவாளிகளை கண்ணால் கண்ட சாட்சி. எந்த இடத்துக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன பேசணும். பொருளாதார நெருக்கடின்னு என் வாயால சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. தீவிரவாதத்தை தீவிரவாதம் தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்றேன் தவிர, நான் பொருளாதார நெருக்கடிய நான் அவர் ஏற்படுத்தினார் இந்த பிரஸ்ல சொல்லவே இல்லையா. நீங்க போட்டு பாருங்க. அதிகாரி ரகோத்தமன் அவரும் இத வந்து தன்னுடைய புத்தகத்துல 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருந்தாரு. எனக்கு தெரியாது. ரகோத்தமன்ட்ட கேளுங்க. ஆனா அவருடைய குலத்தை வந்து தனுவை பார்த்த அந்த அடையாளத்துல பேச முயற்சிக்கிறாங்க. ரகோத்தமன்ட்ட நீங்க கேள்வி கேளுங்க. நான் உங்களை கேள்வி கேக்குறேன். நளினிக்கு வந்து ராம்ஜெத் மாலினி 5 லட்சம் வாங்குறாரு ஒரு சிட்டிங்ஸுக்கு. அவரை வச்சு நீ வழக்காடுறதுக்கு ஏது பணம்? நீ என்ன, நீங்க எல்டிடி வந்துட்டு சம்பாதிச்சிங்களா சிறைச்சாலைக்குள்ள? உங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? 32 வருஷம்
வாதாட போராட உங்களுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? ஒரு ஒரு அட்வொகேட்டு ஒரு சிட்டிங்ஸ் போனாலே அவர் ஒரு அப்பியரன்ஸ்க்கு 1000 ரூபாய். ஒரு அட்வொகேட்டை வச்சு ஒரு சொத்து வழக்கில் கூட நம்மளால மீட்டு வர முடியல. 32 வருஷம் நீ இத்தனை அட்வொகேட்டை வச்சு துரைசாமில இருந்து பெரிய எமினன்ட் லாயர்ஸ் எல்லாம் வச்சு நீ வாதாடுறியே, உனக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? அந்த கேள்வி நான் பிரஸ்ல கேளுங்க, நீங்க அடுத்த வாட்டி கேளுங்க. காங்கிரஸ் இஸ் நாட் தி பார்ட்டி இன் தி கேஸ். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தான் வாதாடணும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக. காங்கிரஸ் எந்த விதத்திலும் எனக்கு உதவியா இருக்கிறாங்க. இந்த பிரஸ் கான்பரன்ஸ் ஏற்படுத்தினரே எங்க தலைவர் எங்க துணைத் தலைவர்கள் தான். இதுதான் எனக்கு உதவி, வேற என்ன வேணும்? ஒரு போலீஸ்காரிய நான் பிரஸ் மீட் கூட்டினா வரமாட்டீங்க. என்னோட காங்கிரஸ் கட்சியில நான் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு எனக்கு பிரஸ் மீட் கூட்டி கொடுத்தவங்களே என்னோட தலைவரும் எங்களோட துணைத் தலைவர்கள் எங்களுடைய அது நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். என்ன எனக்கு சிபிஐ டிஆர் கார்த்திகேயன் ஒரு வீரன், ஒரு வீரன். இந்தியாவிலே ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர், பயமில்லாத போலீஸ் ஆபீசர். எல்டிடிஇ எல்டிடிஇ நம்ம தலைவர் யார் அவரு? அந்த தலைவர் பேர் என்னங்க? பிரபாகரன். பிரபாகரன் உயிரோட இருக்கும் போதேவே அந்த கேஸ பல பேர் எடுக்க முன்வராத நிலையில அவர் எடுக்க முன் வந்தார். இன்னைக்கு அவரு சிறப்பாக வந்துட்டு ஒரு புலன் விசாரணை செய்து இன்னைக்கு ஆர்வி ராஜு இறந்து போயிட்டாங்க, ஐயா இறந்து போயிட்டாங்க. எனக்கு 95 அவங்க கையால் தான் அவார்டு வாங்கினேன். இன்னைக்கு ஆர்வி குமார் டிஜிபி, டிஜிபி ஆர்வி குமார் ஸ்ரீகுமார், ஸ்ரீகுமார் அவரு சிபிஐ டிஜிபி இருந்து பெங்களூர்ல ரிட்டையர் ஆனாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தேகராஜன் ஐயா கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. இன்னைக்கு அதுல இருந்தக்கூடிய ரகாத்துமன் ஐயா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. 3 மாசம் இந்த வழக்குல சாட்சி சொன்னாங்க. 1444 சாட்சிகளையும் அவங்க அத்தனை பேரையும் அவங்க நேரட் பண்ணி சொன்னாங்க. இத்தனை அதே மாதிரி தமிழ்நாடு எங்க போலீஸ் அதிகாரிகள் அதே மாதிரி அதுல சிபிஐல வேலை பண்ணின இவன் கடைசி நிலையில உள்ள ஒரு போலீஸ்காரர் கூட தைரியமா போய் எல்டிடிஐ பிடிச்சாங்க. 16 பேர் குப்பியை கடிச்சு செத்து போனாங்க. அந்த எல்டிடிஇ அவங்க பிடிக்கும் போதே செத்து போனாங்க. சண்முகம் கோடியக்கரையில செத்து போனாரு. மிக சிறப்பாக அனைத்து அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து எந்த வசதிகள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அரசியல் தலைவர்களுடைய எல்லாருடைய ஒவ்வொருத்தரும் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாங்க, ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் என்னெல்லாம் கருத்து சொன்னாங்களோ எல்லாவற்றையும் சரி செய்யற அளவுல ஒரு சிறப்பாக புலன் விசாரணை செய்ய தலைமை தாங்கினவர் நம்ம ஐயா டிஆர் கார்த்திகேயன். அவருடைய சிறப்பு விசாரணையில சிறப்பு புலன் விசாரணையில் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் தூக்கு தண்டனை சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துச்சு. அதையே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. தண்டனையை குறைச்சாங்களே தவிர தண்டனை குற்றவாளி இல்லைன்னு சொல்ல அந்த ஐயா வந்துட்டு எனக்கு கொடுத்த அந்த ஒரு மன ஆறுதல், 32 வருஷம் இவங்க ஜெயில இருந்தாங்கிறதுக்கு அந்த சிறப்பு புலனாய்வு செய்த விசாரணை தான். அதனால நம்பர் 1 விசாரணைன்னு இன்னைக்கு மொசாடு போலீஸ் சொல்றாங்க, உலகம் முழுசும் சொல்றாங்க. அமெரிக்கால கனடிய சுட்டு கொண்டாங்க, அக்யூஸ்ட கண்டுபிடிக்கல. ஆனா அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எல்டிடிஇ, ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு எல்டிடிஇ நம்ம நாட்டு பிரதமரை கொன்ன வழக்க சிறப்பா செய்து முடிச்சவங்க அந்த சிறப்பு புலனாய்வு, அந்த சிபிஐ ஆபீசர்ஸ், அதுக்கு தலைமை தாங்கின ஐயா டிஆர் கார்த்திகேயன் அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அதனால அவங்க தப்பா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணல. நான் குற்றச்சாட்டுல அகிலா, பொட்டாமன், பிரபாகரன் அவங்க 3 பேரும் எக்ஸ்ட்ராடிஷன், அவங்களை அங்கேருந்து நாடு கடத்திங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி விசாரணையில போட்டது அவர் சிபிஐ. அது சிபிஐ அது சிறப்பு புலனாய்வு. அந்த கேள்வி கேட்கணும், சிறப்பு புலனாய்வு விசாரணை. நான் என்டையர் விசாரணைக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. I don't know. You have to ask. ரகோத்தமன் he has died. அவர் எங்க போயிட்டார்? திருப்பூர்ல வாழ்ந்து வந்திருக்கிறார் சிவராசன். பை இந்த 2 விவரங்களையும் எந்த விசாரணையும் மேற்கொண்டு நடத்தல. நோ க்ளூ, எங்களுக்கு க்ளூ இல்ல அப்படின்னு சிபிஐ வந்து கைய விரிக்கிறாங்க. ரெண்டாவது எல்டிடி இந்த 26 பேரு இதுக்குள்ள மட்டும் விசாரணையை நடத்துங்க அப்படின்னு கார்த்திகேயன் ரகோத்தமனுக்கு வந்து சொல்லிருக்கிறார். இந்த ரகோத்தமன் ரிப்போர்ட்டர்ஸ் சகோதரர்களே ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு தம்பி கேட்ட கேள்வி சிறப்பு புலனாய்வு துறையை கேட்க வேண்டிய கேள்வி. ஏன்னா நான் ஒரு சின்ன பகுதி தான், அந்த இடத்துல ஒரு சின்ன போர்ஷன்ல தான் நான் இருக்கிறேன். அதனால மொத்த விசாரணையும் சிறப்பு புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு தான் தெரியும். தம்பி கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வந்து சொல்ல முடியாது. அதனால நீங்க எனக்கு கொடுத்த இந்த பிரஸ் மீட்டுக்காக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். நன்றி.
கொள்கை ரீதியா நாங்க வேறுபடல, கொள்கை ரீதியா நாங்க வேறுபடல. காங்கிரஸ் மத சார்பற்ற கட்சி, மத சார்பற்ற அனைத்து கட்சிகளோட நாங்க கூட்டணி வைப்போம். எங்களோட தலைவர் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தான் எதிர்க்குதுன்னு நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. இந்த விடுதலைய காங்கிரஸ் கட்சி மட்டும் எதிர்க்குது, மித்த எல்லா கட்சிகளும் ஆதரிக்குது, நீங்களே சொல்லிட்டீங்க. கொள்கை ரீதியா நாங்க திமுகவோட கூட்டணி வைப்போம் வைப்போம் வைப்போம். ஆனால் எங்களோட பிரதமரை கொண்டவரை விடுதலை செய்யறதுல அவங்களோட கருத்துல இருந்து நாங்க மாறுபடுவோம். கூட்டணி வச்சோம், நாங்க என்னைக்கு கூட்டணி வச்சோம்? கொலை குற்றவாளி ஜெயில இருக்கும் போதே நாங்க கூட்டணி வச்சிட்டோம். புரியுதா? போதும் போதும், எங்க தலைவர்கள் வேறு விஷயங்களை கேட்டு சொல்ல முடியுமா? மாநில தலைவர் சொல்ல வேண்டிய பதில் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அது தலைமை தான் பதில் சொல்லணும். அவங்க தெளிவா சொல்றாங்க, நீங்க புரிஞ்சுக்கணும் தயவு செய்து பிளீஸ். சார் இப்போ எங்க மாநில தலைவரே திமுக ஆதரிக்குது அப்படின்னு எந்த இடத்துல சொல்லிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். கிடையாது, இந்த விடுதலையை ஆதரிக்கிறாங்க சார். இந்த விடுதலை தான் ஆதரிக்கிறாங்க. இல்ல சார், தவறா சொல்லாதீங்க. இந்த விடுதலையை அவங்க ஆதரிக்கிறாங்க. இந்த விடுதலையை ஆதரிக்கிறாங்க. இந்த விடுதலையை தான் ஆதரிக்கிறாங்க. இல்ல கிடையாது, கிடையாது. அவர் கொள்கையில ஆதரிக்கல. முடிச்சிருக்கேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.